இறைவனை வந்து வெளியில் எங்கேயும் தேட வேண்டியதில்லை, உங்களுக்குள்ளே இருக்கார். நீங்கள் உணராமல் இருக்கிறீங்க. ஆமாம், உணராமல் போவோருக்கு உதவாமல் போகும், புரியுதுங்களா? இதை இந்த சிகிச்சை மூலமாக நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா அனைத்தும் உங்களுக்கு எல்லா சந்தேகங்களும் தீரும். மன அடங்கத்துக்கும் நான் என்ன நானே உணர்றதுக்கும், அது உணர்றதுக்கும் இந்த சிகிச்சை தான், வித்தை தான். சரி, சொல்லாமல் சொல்லும் மந்திரம். காதில் வந்து ஈஸ்வரன் வந்து முருகப்பெருமான் உபதேசம் கொடுத்தார் பார்த்தீங்களா, அந்த உபதேசத்தை தான் உங்களுக்கு சொல்லாமல் சொல்லும் மந்திரம். அதை காதில் உபதேசிப்போம். சரிங்க, மாதம் மாதம் பௌர்ணமிக்கு நடக்குதுங்க. சரி, அந்த உபதேசத்தை வாங்கி நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் எல்லா சொன்னதும் நடக்கும். சரி, இல்லை அது முருகனுடைய முருகனதின் மூலம் அது முழு மனதோடு ஏற்றித்தால் முக்தி உண்டான் கையில் உண்டாம், முக்தியை வேண்டி நீ எத்திக்கும் செல்ல வேண்டாம். முருகனின் மூலம் அந்த மூலத்தை உங்களுக்கு உபதேசமாக கொடுப்போம், அதை நீங்கள் ஜபம் பண்ணணும், அவ்வளோதான். சரி, முருகனின் மூலம் அது முழு மனதோடு ஏற்றணும், புரியுதுங்களா? ஏற்றிட்டால் முக்தி உன் கையில் இருக்குதுன்னு நினச்சிக்கோ. அதை தேடி நீ எங்கேயும் பார்த்தா வளர்த்து, இதுதான் விஷயம். இது கந்த குரு கவசத்தில் இருக்குது. அது சொல்லிய பாட்டின் பொருள் வந்து செல்வர் சிவபுரத்தில் பல்லோரும் ஏற்ற பணிந்தது. ஒரு பொருள், ஒரு பாட்டோடைய உண்மையான பொருள் தெரிஞ்சு அதனை பின்பற்றினா மட்டும்தான் நீங்கள் சிவனடிக்கு போக முடியும். கண்டிப்பாக, புரியுதுங்களா? வெறும் பாட்டு அவர் பாடினார், திருவாசகம் அவர் பாடினார், திருவருப்பா ராமலிங்க சாமி பாடினார், இந்த பாட்டுகளை வாங்கி படிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஞானமும் வராது, முத்தி முகச்சம் கிடைக்காது. கிடையாது, முழுசாக தெரிஞ்சுக்க படிக்கும். முழுசாக தெரிஞ்சுன்னு கூட அவங்க வந்து வெளியிலேருந்து எந்த புத்தகத்தையும் பார்த்து படித்து அவங்க அந்த புத்தகத்தை எழுதலை. அவங்க தன்னைத்தானே படித்து உணர்ந்து அதான் உணர்ந்து ஓதற்கு அறியது, புரியுதுங்களா? இதை உணர்ந்துடணும். நீங்கள் முழுசாக நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா அதுதான் திருமந்திரம், அதுதான் திருவருப்பம், அதுதான் திருக்குறள், அதுதான் திருவாசகம், புரியுதுங்களா? இவங்கெல்லாம் எந்த ஸ்கூலில் போய் படித்தாங்க? திருக்குறள் போய் எந்த ஸ்கூலில், திருவள்ளுவர் படித்தார், திருவாசகம் எந்த ஸ்கூலுக்கு போனார், ராமலிங்க சாமி எந்த ஸ்கூலுக்கு போனார், இவங்களாம் எந்த ஸ்கூலுக்கும் போகல, இயேசுநாதர் எந்த ஸ்கூலுக்கு போனார், நபிகள் நாயகம் படிக்கவே இல்லை, எந்த ஸ்கூலுக்கும் போகல, அவர் எப்படி ஒரு குரான் கொடுக்க முடியுது? இதை வந்து தன்னைத்தானே படிக்கணும். பொக்கிச்சா அப்போ படிக்க வேண்டியது இங்கே இருக்குது, புரியுதுங்களா? வாசி அப்படின்னா படின்னு அர்த்தம், வாசின்னா படின்னு தானே அர்த்தம். அந்த காலத்தில் இருந்த ஆம்பா அது ஒரு லெட்டர் வந்திருக்கு, கடுதாசி வந்திருக்கு, இதை வாசி அப்படிம்பாங்க. அப்போ வாசி அப்படின்னா படின்னு அர்த்தம். அந்த படியை திருப்பி போடுங்க, வாசி அப்படின்ற